முடிக்கிறோம் நம்ம. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கு நம்ம அரசாங்கம். அதாவது அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக உள்ள விஷயம் தான் மற்ற இடங்கள்ல எல்லாம் அரசாங்கமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள அரசாங்கம் தான் மக்களுக்கு, மக்களை துன்பப்படுத்தி அவங்களை வேதனைப்படுத்தி அவங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு எப்படி அழகு பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு அரசாங்கம் இது. இன்னைக்கு அமைச்சர்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. அவங்க என்ன நினைச்சுட்டு இருக்காங்க, போக்குவரத்து துறை மூலமா வருமானத்தை ஈட்ட முடியுமா, 12 கோடி டெய்லி லாஸ் ஆகுதுங்கிறத எப்ப கண்டுபிடிச்சாங்க, இப்பதான் கண்டுபிடிச்சாங்களா? இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருந்தப்பலாம் அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம், என்ன கணக்கு, என்ன வழக்கு எதுவுமே தெரியாதா? என்ன அமைச்சர்கள் இவங்க? இந்த அமைச்சர்களை வச்சுட்டு இன்னைக்கு மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில ஒரு 7000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்கன்னா அவங்களால பஸ்ஸுக்குன்னு சொல்லி 1000 ரூபாய் எடுத்து வைக்க முடிஞ்சிச்சுன்னா அப்படிதாங்க அளவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு, 2000 ரூபாய் வாடகைக்கு, 3000 ரூபாய் சாப்பிடுறதுக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் உள்ள ஒரு ஊருங்க தமிழ்நாடு. நீ மாட்டுக்கும் பஸ் விலைய கண்டமே ஏத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா 4 நாள்ல இருந்து 5 நாள் அவங்க சாப்பிட முடியாது, அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பசி பட்டினிங்கிற நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அரசாங்கம், என்ன அரசாங்கம் இது? இது என்ன அரசாங்கம்னு கேக்குறேன். இன்னைக்கு பசியாலையும் பட்டினியாலையும் 1.5 வருஷம் ஆட்சியிலேயே குழந்தை நிப்பாட்டிட்டீங்க, இன்னும் நீங்க 3.5 வருஷம் ஆட்சி செஞ்சீங்கன்னா எங்களோட நிலைமை என்ன ஆகுறது, நாங்கெல்லாம் என்ன ஆகுறது நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த எதிர்காலம் இன்னும் 3 வருஷம் இந்த ஆட்சி நடக்க போற பீரியட் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு வேதனையா இருக்கு. அன்றாட குழிகளை பத்தி திங்க் பண்ணாத ஒரு அரசாங்கம் அரசாங்கமா? நீ மது விலையை எவ்வளவு வேணாலும் உயர்த்திங்க, எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு 3 மடங்கு 4 மடங்கு 10 மடங்கு 50 மடங்கு 100 மடங்கு உயர்த்தலாம். நாங்க கவலைப்பட மாட்டோம், அதுக்காக போராட்டம் பண்ண போறாங்களா, அதுக்காக மக்கள் தவிக்க போறாங்களா, யாராவது பண்ண முடியுமா? அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு ரேஷன் கடையில எல்லா பொருளையும் குறைச்சிட்டீங்க, ரேஷன் கடையிலையும் பொருள் கிடையாது, ஜீனியோட விலையை அதிகமாக்கிட்டீங்க, பருப்பு குடுக்கறது இல்ல, எதுவுமே இல்ல, நியாய விலை கடையும் இல்ல. நீங்க அன்றாடமா பேருந்துல போறதுக்கு பஸ் ஃபேரையும் உயர்த்திட்டீங்க, என்ன பண்ண சொல்றீங்க மக்களை, என்னதான் பண்ண சொல்றீங்க? எல்லா வீட்டுக்கு ஒருத்தருக்கு நீங்க வேலை கொடுத்துட்டீங்களா? வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா? வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரி நீங்க ஒரு அரசாங்கத்துல அப்படி 7 கோடி மக்களை அப்படி நல்லா பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி முட்டாள்தனமான ஒரு அரசாங்கம், மிகவும் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு வந்து நிர்வாக திறமை இல்ல, சுத்தமா நிர்வாக திறமை இல்லாம இவங்க தவிச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்களை அடிப்படை தேவைக்கு கஷ்டப்பட வைக்கிறாங்க. சரி, அவங்கதான் ஒரு பக்கம் கஷ்டப்பட வைக்கிறாங்கன்னா இன்னொரு பக்கம் பாருங்க, நம்ம திமுக எதிர்கட்சி, எதிர்கட்சியில 90 MLAக்கு மேல இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு நாட்டு மக்கள் மேல பட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ராஜினாமா பண்ணுங்க, எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு வாய்ப்பா ஒரு மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை பண்ண பாக்கலாமே. ஏன் உங்களுக்கு அந்த 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 பதவி எம்எல்ஏவா இருந்தா போதும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க இது? இன்னைக்கு மக்கள் வந்து 8 நாளா பஸ் இல்லாம கஷ்டப்பட்டாங்க, எல்லா நாளும் போராட்டத்தை சந்திச்சாங்க, இந்த 1.5 வருஷமாவும் போராட்டம் மட்டுமே தான் இந்த தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருந்துச்சு. இதுல இத வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு தமிழ்நாட்டை பார்த்தாங்கன்னா எப்படிங்க பாப்பாங்க, உலக அளவுல எப்படி பாப்பாங்க? இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல வளமா இருந்த ஒரு தமிழ்நாட்டை இந்த வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது எப்படி பாப்பாங்க? இந்த இந்த தகவல் எல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து சினிமா நியூஸோ மத்தபடி ஆபாசமான நியூஸோ நீங்க பரப்புறதுக்கு இருக்காதுங்க. ஆனா இது எதுக்காக கொடுக்குறோம்னா, நாளைக்கு பிறக்க போறதுக்கு ரொம்ப அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பங்களுக்கே பசிப்பட்டினி ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம் நீடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் ஒரு அமைச்சர் சொல்றாரு, நான் கேள்விப்பட்டேன், என்னங்க உங்க உங்களை நம்பிதானே இந்த ஊர் மக்கள் ஓட்டு போட்டாங்க, நீங்க நம்ம பகுதிக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, எலெக்ஷன் வந்துட்டா காசு கொடுத்துக்குவோம், பணம் கொடுத்துக்குவோம், அந்த மக்களுக்கு கேட்ட ஓட்டு எப்படி வாங்குறது எங்களுக்கு தெரியும்னு அவ்வளவு திமுற ஆன்சர் பண்ணக்கூடிய மினிஸ்டர் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இது எதுக்காக மெயினா கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் பேஸ்புக் இதெல்லாம் நம்ம படிச்சவங்க யூஸ் பண்ற விஷயம், ஆனா படிக்காம கிராமத்துல எத்தனையோ மக்கள் எதுவுமே தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க. பெரும்பாலானவங்க நம்ம கிராமத்துல இருந்தான் வந்திருக்கோம். இந்த செய்தியை கொண்டு போய் அந்த கிராமத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தா எது கையில கிடைக்குதோ அதால எடுத்து அடிக்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு 17 ரூபாய் வித்துட்டு இருந்த டிக்கெட் 33 ரூபா, எப்படி பயணம் பண்ண முடியும்? 8 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தா டக்குனு 13 ரூபா, எப்படி போக முடியும்? என்ன இத இத எந்த என்ன சொன்னாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பஸ் கட்டணம் உயர்வை வன்மையா கண்டிக்கிறோம், எல்லாரும் கண்டிக்க ஆரம்பிங்க. இது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும் கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இதை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம், இதுக்கு வந்து நீங்க கட்சியெல்லாம் கடந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்க நன்றி. அது எப்படியோ போட்டது, அது ஒண்ணும் அதுல ஒண்ணும் பேசுறது ஒண்ணும் இல்லை, எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டது, அதை பத்தி பேசல.
அது அந்த சொல்றதுக்கே நான் அறிவு இருக்கிறேன், அதெல்லாம் பேசுறதுக்கு வெறுக்கிறேன்.